శ్రీమాన్వేంకటనాయ కవితాకేసరీ వేదాంతాచార్యవరిగో మే సన్నిసత్తాం సదాంగుది యస్య వాగ్వతి పర్యంతాయ తిరంగ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధదేక్ష దయానిధిం దేహ ప్రదాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం వందే బృందావనచరం వల్లవీ జనవల్లభం జయంతి సంభవం ధామ వైజయంతి విభూషణం. రికమెండ్ ఉపన్యాసత్తుల కోపస్త్రీకళుడయ వస్త్రాపహరణం பண்ணினதையும் அந்த கோபஸ்திரீகள் பெருமாளுடைய பிரார்த்தனை பண்ண விஷயத்தையும் நாம பார்த்தோம். அதுலயும் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை கடைசியில பார்த்தோம். நம்ம இப்படி வஸ்திராபகரணம் பண்ணின பெருமாளிடத்துல அவளுக்கு துளி கூட கோபமே இல்லையா? அப்படி பார்த்துட்டு எல்லாருக்கும் அவ புடவை கொட்டும் வஸ்திராணி செய்வா பகிர்த்தான் யசா பிரமோத்தம் நாபியசூயன்னு பிரியசங்க நிர்வருத்தாகன்னு சொல்லிட்டு அங்க லஜ்ஜாயுதேக்ஷனாகன்னு சொன்ன வெப்பத்தோட கடக்கன் பார்வையோட கண்ணனை பார்த்துட்டே கடந்து போனா அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆகையால அவளுக்கெல்லாம் பெருமாள் அனுகிரகம் பண்ணிருந்தத ரொம்ப விசேஷமா நம்ம பார்த்தோம். ஆண்டாள் பாசுரத்துல ஆண்டாள் சாதிச்ச விஷயம் பெரியாழ்வார் வேணுகான் விஷயத்துல தான் நம்ம இதுக்கு முன் உபன்யாசத்துல பார்த்தோம். இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பார்க்க போறோம். இன்னைய விஷயம் என்னன்னாக்க தீட்சித பத்னிகளுக்கு அனுகிரகம். தீட்சித பத்னி அனுகிரகம் என்பதுதான் இன்னைக்கு பார்க்க போற விஷயம். இவெல்லாம் பட்டு போயிட்டா, இந்த கோபஸ்திரீகள்லாம் பட்டு போயிட்டா, பெருமாள் என்ன பண்ற அப்படின்னாக்க இந்த கோபுரங்களோட சேர்ந்துட்டு இவர் பாட்டுக்கு மறுபடியும் மாடு மேய்க்க பட்டு போயிட்டார். அச கோபை பரிவிரதா பகவான் தேவகி சுதா பிருந்தாவனாத்கதோ தூரம் சாரயன் காசிரஜா. பிருந்தாவனத்துல இருந்து ரொம்ப தூரத்துக்கு மாட்டெல்லாம் ஓட்டி போட்டார். அது வெய்ய காலம் வந்துட்டு அந்த வெய்ய காலத்துல நிறைய இடத்துல புல்லெல்லாம் இருக்காது, போராது, அது மேஞ்சுட்டே போயிட்டே இருக்கும் மாடு. அது எங்க போறதோ அது அப்படியே போயிட்டே இருக்கே, போனா ரொம்ப தூரம் போயிட்டேரா. இப்ப நல்ல வெயில், அந்த வெயிலா இருந்தாலும் கூட அந்த மாடை ஓட்டிட்டு போச்சு. அங்கங்கெல்லாம் அங்கங்க மரங்கள்லாம் நிழல் கொடுக்கறதா. அவெல்லாம் கோபுரர்கள் வழக்கை இடக்கை தெரியாதவா, ஒண்ணுமே தெரியாதவா, அவ ஒண்ணும் பெரிய கம்மி இல்லை, அவ ரொம்ப சாதாரணமான புருஷன் தான் இருந்தாலும் கூட அப்பப்போ சில சில சமயத்துல சில பேருக்கு சில சிலது தோணும். பசங்கள்லாம் சில சமயத்துல அதனுடைய நிழலை பார்த்தே விளையாடும். இன்னும் சில இடங்கள்ல பார்த்தோம்னா இவளுக்கா தோன்றது. இப்ப அந்த கோபுரர்கள் சொல்றாளாம், நிதாத்தேதீக்ஷே தாயாபிஸ்வாபிராத்மனஹாம் ஆதபத்ராயிதான் வீட்ச துருமானாக விரஜௌகசா. வடக்கத்திய வெயில் கேட்கணுமா, சுட்டு எரிக்கிறது. அப்படி சுட்டு எரிச்சா கூட நிறைய வரிசையா மரங்கள்லாம் இருக்கும். அந்த மரங்கள்லாம் தன்னுடைய நிழல்னால நமக்கு மேல கொடை பிடிச்ச மாதிரி இருக்கும். துளி கூட காலில் சுடுக தெரியாத அந்த நிழல்ல நடந்து போயிட்டு இருக்கா இவாள்லாம். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த கோபர்கள் சொல்லிக்கிறாளா, ஹே ஸ்தோக கிருஷ்ண ஹே அம்சோ ஸ்ரீராமன்னே சுபலார்ஜுன விஷால விஷபௌஜஸ்வின்னே தேவ பிரேட்ட வருதப. சோக கிருஷ்ணா அப்படின்னு ஒரு சோக கிருஷ்ணா அப்படின்னாக்க குட்டிக்கண்ணன் நம்ம சொல்றோமே அதுதான் குட்டி கிருஷ்ணன் அர்த்தம். எல்லாருக்கும் செல்லமா இன்னொரு கண்ணன் அவருக்கு பெரியவரா இருந்துருக்க, செல்லமா இன்னொருத்த ஒருத்தருக்கா
அவனை குட்டி கண்ணன்னு பெயர் வச்சுட்டு அவனை கூப்பிடுறது. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் சொல்லி சொல்லிட்டு ஹே சோக கிருஷ்ணா அம்சோ சீதாமன் அர்ஜுனா அப்படின்னெல்லாம் ஒவ்வொருத்தர் பேரை சொல்லி கேட்டு பேரை சொல்லி கூட்டு ஒரு அதிசயம் பாக்குறியா இங்க அப்படின்னு கேட்டேன். என்னடா பசைதான் மகாபாகான பராசைகாந்த ஜீவிதானே வாத வருஷாந்தப சிமானு சகந்தோ வாரயந்தினா இந்த மரங்கள்லாம் வெயில் மழை பனி எல்லாத்தையும் தான் தாங்கிட்டு நம்ம மேல வெயில் படாத மழை துளிகள் விழாத பனி நம்ம மேல விழாத நம்மளை ரட்சணம் பண்றது இந்த மரங்கள் அத்தனையும் பாரு. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா, வெயில் மொத்தம் மரத்து மேல விழுது ஆனா மரம் என்ன பண்றது நமக்கு நிழலை கொடுக்கறது தான் தாங்கிட்டு அந்த வெயில் நம்ம மேல விழாத பண்றது. ரொம்ப நிமிடமான இடத்துல வரைச்சு நல்ல இருந்ததுன்னா மழை தண்ணி கூட கீழே சொட்டாது, அதே மாதிரி பனி சொட்டாது, இதெல்லாம் மரத்தம் கீழே இருந்தாக்க அபோகேஷாம் பரஞ்சன்மா சர்வ பிராணி விபஜீவனம். இந்த மரங்களுடைய ஒரு பிறவியே எல்லா பிராணிகளுக்கும் ரட்சணம் பண்றதுக்காக தானே இருந்துட்டு இருக்கு. இப்படி ஒரு பரோபகாரார்த்தம் பிறருக்கு உதவி பண்ணுவதற்காகவே தன்னுடைய சரீரத்தை வச்சிருக்குன்னு சொன்ன எவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். சுஜனசேவேஷாம் வை விமுகா யாந்தி நாட்சியனாக ஒருத்தர் வந்து நல்ல கொடையாளியாக கணக்கு இருந்தாங்கனாக்க நல்லவனாக இருந்தாங்கனாக்க அவள் இடத்துல போய் ஒருத்தர் யாச்சகம் பண்ணிட்டு வந்தாங்கனாக்க வீணா போகாத அவளுடைய யாச்சகம். இல்ல இப்ப ஒண்ணும் இல்ல நீ வராத அப்படின்னு சொல்லாத, ஐயோ எப்படியான கஷ்டப்பட்டு அவ கேட்டுட்டாலே கொடுக்கணும்னு நினைக்கிறவளாக இருந்தாங்க. அதே மாதிரி இந்த மரங்கள் அதனுடைய இலை பத்திரம் புஷ்பம் பழம் சாயா மூலம் பல்கலம் தாறு இப்படி எல்லாத்தையும் நம்ம கொடுக்கணும். அது அதனால அந்த இலை கொடுக்கிற மரமா இருக்கு, இலையும் நமக்கு உபயோகமாக இருக்கு, அதனுடைய புஷ்பம் பழங்கள் சாய நிழல் மூலம் வேறு வேறு இல்லாம உபயோகம் இருக்கு. வேறு பல்கலம் பல்கல்னா அதுல பட்டை, அந்த பட்டை இல்லாம கூட அதுக்கு மர உரிக்கு அது வாட்டமா இருந்திருக்கும். அது வந்து அதுக்கப்புறமா என்ன என்ன ஒண்ணுனாக்க தாறு மரம் அந்த மரக்களை பட்டு போச்சுன்னா கூட ஒரு இடத்துல பட்டு போச்சுன்னா கூட அதுவும் உபயோகமானதான் இருந்திருக்கு, அடுப்பு மூட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் சௌகமா இருந்திருக்கு. கந்த நெறியாத பஸ்மாஸ்தி தோகையை காபான்விதன் இதனுடைய வாசனை எல்லாத்தினாலையும் நமக்கு ஒரு என்னென்னலாம் விரும்புறதோ விரும்புறதெல்லாம் கொடுக்கறதாக இந்த மரங்கள்லாம் இருக்கின்றன. ஏதாவது ஜென்ம சாஃபல்யம் தேகினா மிக தேகி பிராணை ரட்சைய திரியா வாச்சா ஸ்ரேய ஆச்சரணம் இது பிரபாண ஸ்தபக பல இப்படி எல்லாம் இப்படி எவ்வளவோ நாம்களும் இருக்கணும். இதம் சரீரம் இந்த சரீரம் இருக்கின்றிருக்க பரோபகாராய பிறருக்கு உபகாரம் பண்ணுவதற்காக தான் ஏற்பட்டிருக்கு. அப்படி இல்லாத சுவானுபவத்துக்காக ஒருத்தன் உபயோகப்படுத்திருந்தாருனாக்க இந்த பிறவியே வீணு. இந்த மரம் எப்படி தன்னுடைய எல்லா நிலையிலையும் எல்லா விதமாகவும் பிறருக்கு உபகாரமாக இருந்துருக்கோ அந்த மாதிரி நாம்களும் பிறருக்கு உபகாரமாக இருக்க வேண்டாமா, இப்படி பண்ணலன்னாக்க நம்மளுடைய ஜென்மா வீணா போயிடுறதுன்னு இத சொல்லிட்டே அப்படியே அந்த மரத்து ஓரமா அப்படியே அந்த நிழல்லையே யமுனா தட்டம் வரைக்கும் போயிட்டாலாம். அங்க யமுனைக்கு போன உடனே மாடெல்லாம் ஓட்டிட்டு போயிருக்க, மாட்டுக்கெல்லாம் ஒரே தாகம், அங்க பாட்டை மின்ன தண்ணி குடிக்க வச்சுட்டு அப்புறம் இவா தண்ணி குடிக்கிறான் தீர்த்தம் சாப்பிடுறான். இதுதான் கோபர்களுடைய ஒரு நிலை. கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம், கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம்னு சொல்லி சொல்ற என்ன, கரவைகள் பின் சென்று காட்டுக்கு காட்டு பின்னாடி போவான், தானம் சேர்ந்த பிற்பாடு எப்ப சாப்பிடுவோம் அப்படின்னா அந்த கரவைகள் அந்த மாடெல்லாம் வயர் ரொம்பின பிற்பாடுதான் இவா சாப்பிடும். எல்லா மாடும் இருக்கும், மாடு வந்து தண்ணி குடிக்கச்சே கரையிலேருந்து தான் தண்ணி குடிக்கும்,
அந்த துணி கூட அந்த ஜலத்துல அது இறங்கி சேராக்கிண்டு அழுக்காக்கிண்டு அப்புறம் தண்ணி குடிக்காது, அந்த கலை கரையிலேயே இருந்துட்டு தண்ணி குடிக்கும். இப்ப எல்லா மாட்டையும் தண்ணி குடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா இவா தீர்ப்ப சாப்பிடுறானா? தத்தோ நிருபஸ்வயம் கோபாக காபம் சுவாது பபுகும் ஜலம். தீர்த்தம் காட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, பசி மச்சான வேலை, எல்லாத்தும் ரொம்ப பசி, அவள் இன்னைக்கு சரியா மூட்டை கட்டிட்டு வரல, சாதம் கொண்டு வரல, ரொம்ப பசியா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அந்த கண்ணத்தை வந்து கேட்கிறானா? ராம ராம மகாவீர் கிருஷ்ண துஷ்ட நிபர்ஷனா ஏஷாவை பாததே சச்சாந்தின் கட்டு மல்ஹா. ராம ராம கண்ணா, எனக்கு ரொம்ப பசின்றது இருக்க ஒரு கொடுமையான ஒரு விஷயம், அந்த பசி தாங்க முடியல, தீர்த்தம் சாட்டம் எவ்வளவு தீர்த்தம் சாட்டா கூட ரொம்ப பசியா இருக்கு, அந்த பசிய நீ தான் கண்ணா போக்கடிக்கணும்னு கேக்குறா. இவா சொன்ன உடனே பெருமாள் சொல்றா, அவருக்கு ஏற்கனவே தீர்மானம் பண்ணிட்டேன், இங்க யாகம் சமீபத்துல யாகம் பண்றவா நிறைய பேர் இருந்தாரு, தீட்சித்தாடாக யாகம் பண்ணிட்டு இருக்கா, அவளுடைய மனைவிமார்கள்லாம் அந்த பத்னி சாலையில இருந்துருக்க, இது யாகம் பண்றதுன்றது இருக்க அந்த யாகசாலையெல்லாம் பார்த்தோம்னா அது தனியா தெரியும், அது யாகம் பண்ற இடம்ன்றது தனியா, அது உள்ள போயிட்டாள்னாக்க அஞ்சு நாள் கழிச்சு யாகம் முடிஞ்ச பிற்பாடு தான் அவ வெளில வரணும், அது வரைக்கும் அங்கே தான் இருப்பா, அந்த யாகசாலை உள்ளே தான் இருந்துட்டு இருப்பா. இப்போ இவாள்லாம் வந்து அந்த அஞ்சு நாளும் தீட்சித்தாளாக இருந்துருப்பா, தீட்சை பண்ணிட்டவாக, இந்த யாகம் முடிஞ்சு அவபிரதஸ்தானம் ஆன பிற்பாடு அப்புறமா அவ வெளியில வருவாள். அந்த இடத்துல பத்னி சாலைன்னு ஒரு சாலை, அங்க இந்த யாக வீட்சித்தாளாக இருக்கிற யாகம் பண்ற பிராமணர்கள் இருக்காள், அவளுடைய மனைவிமார்கள்லாம் தனியா இருந்துட்டு இருப்பா அந்த இடத்துல, எந்த சமயத்துல பத்னிகளுக்கு காரியமோ அந்த மந்திரம் சில மந்திரங்களை உச்சாரணம் பண்ண வேண்டி வரும், சில இடங்கள்ல ரெண்டு பேருமோ சேர்ந்து பண்ண வேண்டி வரும், அந்த மாதிரி அந்த சமயத்துக்கு மாத்திரம் அவ வருவா, மீதி சமயத்துலதான் அந்த பத்னி சாலையில அவ உட்காந்துட்டு இருப்பா. இப்ப இந்த யாக தீட்சிதாளாக இருந்துட்டு இருக்கிற அந்த தீட்சிதாளுடைய பத்னிகள் எல்லாருமே பெருமாளிடத்துல ரொம்ப ரொம்ப கண்ணன் இடத்துல பக்தியோட இருந்துட்டு இருக்கவா, அவளை எல்லாரையும் அனுகிரகம் பண்ணணும்னு பெருமாள் தீர்மானம் பண்ணிட்டு, அதுக்காக அவர் என்ன பண்ணாருனாக்க, இத வேற பிரகாரமா பண்ற இந்த இடத்துல எப்படின்றதுதான் பார்க்க போறோம். பக்தாயாக விப்ரபாகியாயாக பிரசீதன்னு இதம பிரபீது, அந்த பிராமண பத்னிகளை ரட்சணம் பண்றோம், அவளை அனுகிரகம் பண்ணணும்ன்றதுக்காக கண்ணன் சொன்னேனா, இங்க இருந்து கொஞ்ச தூரம் போங்க, நீங்க கொஞ்ச தூரம் போனாக்க அங்க பிரம்மவாதிகள் அதாவது பிரம்மத்தை பத்தியே பேசிட்டு இருந்துட்டு இருக்கிறவாள்லாம் அங்க யாகம் பண்ணின்னு இருப்பா, அவ சொர்க்க காமையா யாகம், யாகம் பண்ணா சொர்க்கம் போனோம், எல்லையா சொர்க்க காமகான்னு சொல்லிட்டு, ஆகையால அங்க சத்திர யாகம்னு ஒரு யாகம், அந்த யாகத்தை அவ பண்ணிட்டு இருப்பா. சில சத்திரம் அகீனம்னு யாகத்துல ரெண்டு விதம் இருக்கு, சத்திரம்ன்றது என்னன்னாக்க அந்த அதுல எஜமான எல்லா ரித்விகர்களுமே எஜமானாளாக இருப்பார், ஏ எஜமானாக தே ரித்விகான்னு சொல்லி சொல்றது, அகீனம்ன்றதுல வரைச்சு எஜமானம் ஒருத்தனா இருப்பா, ரித்விக்காக இருக்கிறவ வேற பேர் நிறைய பேர் இருப்பா. இப்ப அந்த எஜமானம் ரித்விகர்களுக்கு தட்சிணை கொடுத்தாங்கன்னா அது சரியா போயிடும். இப்ப எல்லாருமே ரித்விகர்கள் எல்லாருமே எஜமானாள்னாக்க இந்த யாகத்தினால வரக்கூடிய பலன் எஜமானன் ரித்விக்கு எல்லாருக்கும் வரும், எல்லாருமே எஜமானன், இப்படிப்பட்ட ஒரு யாகம், ஆகையால அந்த யாகத்துக்கு அங்க போயிடும். தத்ரகத்மௌதனம் கோபாஹ யாகதாத்மா அஸ்மத் விசர்ஜிதாஹ, அங்க போயிட்டு அந்த பிராமணால நீங்க யாச்சிக்கோ, எப்படி யாச்சிக்கிறதுன்றத நானே சொல்றேன், அது பிரகாரத்துக்கு யாச்சிக்கோ அப்படின்னு சொல்றேன். கீர்த்த எந்தோ பகவதா ஆரியத்த மமதா பீதாம் இத்தியாதிஷா பகவதா கத்வா யாசம் ததே ததா
कृताञ्जलि गुडा विप्राणे दण्डवत्पतिता भूरि हे भूमिदेवाः कृतभक्त्यादयकटारिणः जानीत भद्रं भो गोपाम रामचोदिताने तयोर्द्विजा बोधनं पक्षिणो यदि श्रद्धा च वो यच्छत धर्मपि समाः இங்க கண்ணனும் ராமனும் பலராமனும் வந்திருக்காங்க. இங்க சமீபத்துல தான் அவ மாடு மேய்ச்சிருக்கா. அவளுக்கு ரொம்ப பசிக்கிறது தான், கண்ணனுக்கும் ராமனுக்கும் பசிக்கிறது, பலராமனுக்கும் பசிக்கிறது தான். அவ உங்களை கேட்டா சாதம் சொன்னா, உங்களை கேட்டு உங்கள்ட்ட சாதம் வாங்கிட்டு வர சொன்னா, இப்படி நீ போய் கேளு அவ கொடுப்பான்னு. இப்ப கண்ணன் சொன்ன பிரகாரத்துக்கு இந்த கோபர்கள்லாம் அங்க போறான். பூமிதேவாகான்னு சொல்ற பூசுராள்னு பிராமணாளுக்கு பேர். இங்க பிரத்யட்ச தேவதை பிராமணால வந்து பூமியில இருந்துட்டு தேவர்கள் பூமியிலேயே இருக்க தேவதுல்யர்களாலும் பூமியில இருக்கிறவர்கள்னு அர்த்தம் வரலாம். நாங்கள்லாம் யாரு, கண்ணனுடைய கட்டளைய நிறைவேற்றுபவர்கள், கண்ணனுடைய ஆதேச பிரகாரம் கட்டளை நடப்பவர்கள். நாங்கள்லாம் கோபாக மாடு மேய்க்கிறவர்கள் தான் நாங்கள்லாம். இப்ப நாங்கள்லாம் உன்னிடத்துல இப்ப வந்திருக்கோம், ஆனா வெறும வரல, ராமச்சோதிதான் பலராமர் தான் சொல்லி அனுப்பிச்சு. என்னன்னு சொல்லி அனுப்பிச்சேன்னு, இங்க இருந்து கொஞ்ச தூரத்துல பலராமரும் கண்ணனும் மாடு மேய்ச்சிருக்கா, அவ ரெண்டு பேரும் ரொம்ப பசியோட இருந்துருக்கா. ராமாச்சிதவோ தசதோ புபுட்சிதவுன்னு அவ ரொம்ப பசியோட இருந்துட்டு இருக்கா. உன்னிடத்துல இருந்து ஆகாரத்தை வாங்கிட்டு வரச்சது சொல்றா, பசிய போக்கடிக்கணும், நீங்க சாதம் கொடுத்தேன்னாக்க இந்த சாதத்தை எடுத்து போய் சாப்பிட்டு தன்னுடைய பசிய போக்கடிக்கணும்னு ஆசைப்படுறா. தயோத்விஜாக போதனம் அர்த்தினோகோ எதி ஸ்ரத்தாச்சவோ எச்சத தர்மவித்தனோக. அவ ரெண்டு பேருக்கும் நீங்க கணக்கு தர்மம் தெரிஞ்சவாளாக இருந்தாங்க, நீங்க கொடுங்கோ அப்படின்னு சொல்லி சொல்றா. இந்த யாசிக்கிறதுன்றது இருக்க, இது ஒரு பெரிய ஒரு கொடுமையான விஷயம். அதுலயும் அவனுக்காக கொடு இவனுக்காக கொடுன்னு கேட்கறது இன்னும் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். அவனுக்கு பசிக்கிறதா இருந்தா அவன் வந்து சாப்பிட்டு போட்டமா, நீ என்னடா கேட்கறதுன்னு சொல்லலாம். இப்ப ஏன் இவா கேட்கற அப்படின்னு கேட்டேன். இவர்கள்லாம் கோபர்கள், கோபர்களா இருக்கிறபடினால இவெல்லாம் இப்ப ஜாஸ்தியா கீழ்ந்த, அதாவது கீழான ஜாத்திய உடையவர்களா இருக்கிறதுனால இவெல்லாம் அந்த ஆகாரத்தை கொடுக்காது போட்டாலும் போயிடலாம். அகையில எனக்காக வேணப்பா, ராமனும் கண்ணனும் இருக்கா, அவளுக்காக கொடுன்னு சொல்லி கேட்கிறான்னு ஒரு அர்த்தம். இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, தர்மவித்தமாக சொல்றது நதீட்சித அன்னவஷ்ணியாத்னு சாஸ்திரம் சொல்றது. தீட்சிதானா இருக்கிறவாளுடைய சாத்தம் சாப்பிடக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. இப்ப இவாள்லாம் யாகத்துக்கு தீட்சை பண்ணிட்டவாள்லாம் இருக்காத, இவாளிடத்துல போய் இவா அன்னத்தை போய் வாங்கி சாப்பிடலாமா, அதுவும் கண்ணனுக்கு கண்ணனுக்காக என்ன வேற கேட்கறங்கோ. சாப்பிடக்கூடாது சாத்தம் நீ எப்படி சாப்பிட முடியும், சிலதெல்லாம் நிர்மால்யம்னு சொல்றது, தேவதாந்தரத்துக்கு நிவேதனம் பண்ணப்பட்ட வஸ்து இருந்துட்டு இருக்க, அந்த வஸ்துக்கள் எல்லாம் குளத்துல அசுப்ரட்சி பேசும் குளத்துல போட்டிருந்தோம். சிவலிங்கத்துக்கு அவெல்லாம் கூட சிவங்கோவில்ல பார்த்தோம்னா லிங்கத்துக்கு அண்ணன் பூஜை இது பண்ணுவா, அதை பண்ணிட்டு குளத்துல போட்டு போயிடுவா, தண்ணியில போட்டு போயிடுவா, அதை யாரும் பிரசாதமா யாருக்கும் கொடுக்க மாட்டான். அதையால அதே மாதிரி இந்த தீட்சிதாளுடைய அண்ணன் சாப்பிடக்கூடாதுன்னு அந்த நிஷேதம் சொல்லிருக்கு. அப்படி இருக்கிட்டு தீட்சிதாளுடைய அன்னத்தை போய் எப்படி கேட்க முடியும், எப்படி கண்ணன் கேட்டு அனுப்புவேன் அப்படின்னு சொன்ன, அதுக்கு பதில் சொல்லி சொல்ற வாக்கவும் அந்த தீட்சா தீட்சையில கூட அந்த பசு சம்ஸ்தான்றது அக்னி சோமிய பசுவாலம் பண்ண பரியத்தம் தீட்சிதாளுடைய அன்னத்தை சாப்பிடக்கூடாது. அந்த அக்னி சோமிய பசுவாலம் பண்ண முடிஞ்ச பிற்பாடு அந்த தீட்சிதாளுடைய அன்னத்தை சாப்பிடலாம்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. அந்த மாதிரிதான் இந்த இடத்துலயும் இது முடிஞ்சு போச்சு. இந்த சத்திரத்துல
அதுல ஒரு கட்டம் வரைக்கும் அவளுடைய அன்னத்தை சாப்பிடக்கூடாது, அந்த கட்டம் தாண்டிட்டு இப்போ உங்களுடைய அன்னத்தை நாங்க சாப்பிடலாம், எங்களுக்காக நான் கேட்கல அண்ணனுக்காக கேட்கிறோம், கொஞ்சம் நீ கொடுக்கணும்னு அவ கேக்குறாளாம். தீட்சாயாக போஷதம் ஸ்தாயாக தௌத்ராமண்யா சுதத்தமாக அந்நத்திர தேசியாபி நமஸ்கிதோஷதி. இந்த பசுதம் ஸ்தையில அக்னிசோமிய பசு பரியந்தம் தான் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு, அதுக்கப்புறமா வந்தா சாப்பிடலான்னு சொல்லியிருக்கிறதுனால இப்ப தோஷம் இல்ல, உங்களுடைய அன்னம் சாப்பிடறதுனால தோஷம் இல்ல, நீங்க கொடுங்கோன்னு சொல்லி கேட்கிறான். இப்படி எம்பெருமானுடைய யாச்சனைய பெருமாள் சொல்லி அனுப்பிச்ச பிரகாரத்துக்கு அவ யாசித்து கேட்டாலும் கூட திருண்ணம் தோப்பி ந சுஷ்ருபுகு அவ கேட்டுட்டே இருக்கா, ஆனா ந சுஷ்ருபுகு அவ கேட்ட மாதிரியே காண்பிச்சுக்கவே இல்லையா. இவெல்லாம் ஏதோ மாடு மேய்க்கிற பசங்க இவனுக்கு போய் கொடுத்தாக்க இந்த அண்ணன்லாம் அசுத்தமா போய் சேஷமா போயிடும், அதையில இவனுக்கு கொடுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ நினைச்சிருக்காள். அது காதலையே வாங்கிக்காது அப்படியே இருந்துட்டாளாம். சுத்ராங்ச பூரி கர்மானஹ பாலிஷா பிரத்தமானினஹ. இவளுக்கு பிரதானமான விஷயத்தை தெரிஞ்சுக்கல இவாள்லாம், இவாள்லாம் பிரத்தமானினஹ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அவ நினைச்சிட்டு இருக்கா, ஞானாதிகாரனாக நினைச்சிட்டு இருக்கா. இவாள்லாம் முட்டாள் பாலிஷாக சிறுபிள்ளத்தனமாக இவாள்லாம் நடந்துட்டு இருக்கா இவ பண்ற காரியங்கள்லாம். ஏன்னா எந்த ஒரு யாகமா இருந்தாலும் அதுல ஆராதிக்கப்படுபவனாக இருக்கிறவர் பெருமாள் தான். அந்த கண்ணனே இங்க அவதார பெருமாளே கண்ணனாக அவதாரம் எடுத்துட்டு இவாளிடத்துல யாசிக்கிறேன், அப்பா கொஞ்சம் சாதம் கொடுன்னு சொல்லி கேட்கிறேன். அத கண்ணனை பெருமாளா புரிஞ்சிக்காமல் தாயனமோ எல்லாம் தெரிஞ்சின்ற மாதிரி நினைச்சுண்டு கண்ணனை வெறும் மனுஷனாகவும் கோபனாகவும் நினைச்சுண்டு அந்த கண்ணனுக்கு கொடுக்காத வாய்மூண்டு இருந்துருக்கா. தேச காலனா பிரதம் மந்திர தந்திர ரிச்சிக்கு அக்னயா தேவதா யஜமான கிடக்கும் கர்மஸ்ட என்மயா. அப்பா ஒண்ணு புரிஞ்சுக்கலையே, எல்லாம் கண்ணன் கிருஷ்ணமயமாக இருந்திருக்கு. தேசாதிகி என்மயா, தேசமோ அந்த கண்ணன் எல்லாமே கண்ணனாக தான் இருந்துருக்கு. தேசமோ காலமோ எல்லாமே மந்திரம், அந்த மந்திரம் நீ சொல்ற மந்திரமும் அந்த பகவத் பிரதீகம் பிரதிபாதகமாக தெரிஞ்சிருக்கு. எல்லாமே அந்த மந்திரம் தந்திரம் ரிச்சிக்கு அக்னிகள் தேவதை யஜமானன் எல்லாமே கண்ணனாகவே இருந்துருக்கச்சே, அதை புரிஞ்சிக்காத இவ பிராகிருதமான ஒரு சொர்க்காதிகள்ல ஒரு ஈடுபட்டவர்களாக இருந்து இங்க இந்த தேவதைகள் தான் பலத்தை கொடுக்குறான்னு நினைச்சுட்டு இவ கேட்டும் கொடுக்காத இருந்துருக்கா அப்படின்னு சொன்ன. தம்பிரம்ம பரமம் சாட்சாது பகவந்த மதோஷதம் மனுஷிய திருஷ்டியா துஷ்பிரஜாக மத்தியாத்மான. கண்ணன ஒரு சாதாரண இடைச்சேரியில இருக்கிற ஒரு சிறுவனாக தான் நினைக்கிறான், அவ பரமாத்மாவாக நினைக்கல. அதனால அவளுக்கு இந்த யாசி கண்ணனுக்காகன்னு இவள் கோபர்கள் எல்லாம் வந்து யாசிச்சாலும் கூட அவளுக்கு ஒண்ணும் கொடுக்கல, இது அறியாமையினால சொல்றது. நத்தையே ததோமிச்சு புரோச்சுகோ நான் நேசிச்சே பரந்தம், இதுதான் அந்த இடத்துல இல்ல இல்ல உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லல, சரி அப்படியே கொடுக்குறேன்னு சொல்லல, ரெண்டும் சொல்லலையா, வெறுமா அப்படியே உட்கானு இருக்காளாம். கொஞ்ச நாள் பாக்குற இது என்ன கொடுக்க போறான்னு காத்துட்டு இருக்கிறதா, இல்ல கொடுக்க மாட்டேன்னு சொல்றது, இல்ல கொடுக்க மாட்டேன்னு வாய்த்தன் சொல்லிட்டாங்கனாக்க பரவாயில்ல, அதையும் சொல்லாத வாசல்ல யாரானா ஒருத்தர் யாச்சகத்துக்கு வர வந்தாக்க உள்ள இருந்து நம்ம எட்டி பாக்குறோம், யாச்சகத்துக்கு வந்த பிற்பாடு எட்டி பார்த்துட்டு இருங்கோ நான் வரேன் கொடுக்குறேன்னாவது சொல்லணும், இல்ல எனக்கு கொடுக்கறதுக்கு இஷ்டம் இல்ல நீங்க பட்டு போங்கோன்னாவது சொல்லணும், ரெண்டும் சொல்லாத அப்படியே மூஞ்ச திருப்பிட்டு உள்ள போயிட்டாக்க வாசல்ல இருக்கிறவன் பாடு எப்படி இருக்கும். அதே மாதிரிதான் இந்த இடத்துல இவன் கொடுக்குறேன்னு சொல்லல கொடுக்கலன்னு சொல்லல வாய்மூண்டு இருந்துட்டானா, கொஞ்ச நாள் வாய்மூண்டு எவ்வளவு நாய் தான் இருந்துட்டு இருக்க முடியும், கொஞ்ச நாள் இருந்துட்டு நிராசாக உள்ள போனவன் திரும்பி வரவே இல்லை. சரிப்போ என்ன பண்ண இனிமேலாம் இவன் கொண்டு வந்து கொடுக்க போறான் சாதமா போட்டு ஒரு நிராசையோட கண்ணாடத்துல வந்து நடத்த சமாச்சாரத்தான் சொல்லி சொன்னானா. அப்ப கண்ணன் சொல்றேனா, வியாஜகார புனர் கோபான் தர்சனியம் லௌகிகீம் கதிம் மாம் ஜ்ஞாபயத பத்னீக்கஹ சதங் சதங்கர்ஷணமாங்கதம் தாஸ்யந்தி காமமன்னம் யஸ்மி பத்னிக்கா மை துஷிதா தியா.
சரி இதுல லௌகிகீம் கத்தியம்னு சொல்லி சொல்றேன். லௌகிகீம் கத்தியம்னாக்க நகி காரியார்த்தனா நிர்வித்தியன்ற ஒரு காரியத்துல ஈடுபடுறவா இருக்காள், அந்த காரியம் முடிகிற வரைக்கும் அது மானமோ அவமானமோ அதை பத்தி கவனிக்கணும். இப்ப இவாளுக்கு எல்லாருக்கும் பசி, பசிக்கு சாதம் ஓடும், அதுக்கு என்னவனா பண்ணிட்டு போவோன்ற ஒரு நிலையில இவா இருக்கும். அப்ப அந்த லௌகிகமான ஒரு கத்தியில இவா இருக்கச்சே இவன் சொல்றான். அப்போ அவளை பார்த்து இவன் சொல்றேன், நீ மறுபடியும் போய் யாச்சிக்கணும். அப்ப ஒரு வாட்டி யாச்சிக்கிறதே எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு இருக்கு, மறுபடியும் போய் யாச்சிக்க சொல்றையே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா. இருந்தாலும் என்ன பண்றது, பசியா இருக்கு, சாப்பிடறதுக்கு யாரும் கொடுத்துதானோ யாச்சிக்குதான் ஆகணுமா சொல்லிட்டு யாச்சிக்கிறது. யார போய் யாச்சிக்கிறது அப்படின்னா, இந்த பத்னிசாலைன்னு ஒரு தனி உள்ள இருக்கும் ஒரு இடம் இருக்கும், அங்க தீட்சிதாளுடைய பத்னிகள் எல்லாம் இருப்பா, அவளிடத்துல போய் சொல்லுங்கோ. கண்ணனும் பலராமரும் இங்கிருந்து கிட்டக்க கொஞ்சம் தூரத்துல மாடு மேய்ச்சிட்டு இருக்கா, அவ ரெண்டு பேருக்கும் ரொம்ப பசிக்கிறதான், அவளுக்கு சாதம் கொண்டு வர சொல்லுங்கோ. அவளுக்கு உங்களை கேட்டா அவையெல்லாம் சாதம் கேட்டா அவளுக்கு அனுப்பிச்சு சாதம் ஒண்ணு போய் அவளை கேளு அப்படின்னா. சரி இவளுக்கு வேற வழி இல்ல போகணும்னா, அந்த ரிஷி பத்னிகள் எல்லாம் இருக்க, பிராமண பத்னிகள் எல்லாம் இருக்க, நமோவோ விப்ரபத்னிபியா நிபோதத வசாந்தினா இதோ விதூரே ஜரதா கிருஷ்ணேன பிரேஷிதா வயம். அவ மொத்த பேரும் போய் திடீர்னு போய் அந்த ரிஷி பத்னிகள் காலில் விழுந்து, நமோ ரிஷி பத்னிபியான்னு உங்க எல்லாருக்கும் பிராமணம் நமஸ்காரம், எதுவும் நாங்கெல்லாம் வந்துட்டேன்னு உள்ள போயிடாதுங்கோ, தயவு செஞ்சு நான் சொல்ற வார்த்தையை ஒரு நிமிஷம் கேளுப்போம். என்ன கேட்கணும் அப்படின்னா, இங்கேருந்து அவிதூரம் இங்கேருந்து ரொம்ப தூரத்துல இல்ல, கொஞ்சம் கிட்டக்கத்துலயே கிட்டக்கையே கண்ணனும் பலராமரும் மாடு மேய்ச்சின்னு இருக்கான், அவாதான் எங்களை அனுப்பிச்சு வச்சா, அவளுக்கு ரொம்ப பசிக்கிறதான், உபிட்சித்த தசிய அன்னம் சானுகத்திய பிரதீயத்தான், ஆகையில அவளுக்கு ரொம்ப பசியா இருக்குன்னு சொல்றதுனால அவளுக்கு அன்னம் ஓடுமா சாதம் ஓடுமா சொல்லி சொல்லி கேட்கிறா அப்படின்னா. இத கேட்ட உடனே அந்த தீட்சித பத்னிகள் எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷம். அவ பேசுறதே எப்ப பார்த்தாலும் கண்ணனுடைய பிரபாவத்தை தான் பேசுறாங்க. இங்க யாகம் பண்றவாள்லாம் கண்ணனும் ஒரு சாதாரண கோபனாக பாக்குறாங்க, ஆனா யாகம் பண்றவாளுடைய பத்னிமார்கள்லாம் கண்ணனு நினைக்கிறது பரமாத்மாவாக நினைக்கிறா. எப்ப பார்த்தாலும் கண்ணன் கண்ணன், அந்த கண்ணனுடைய ஒரு விற்த்தாந்தத்தையும் சேட்டித்தங்களையும் லீலகளையுமே சொல்லிட்டு இருக்கவாளாக இருந்திருக்கா. இத கேட்டவுடனே சித்வாட்சிதம் உபாயாத்தம் பாஸ்து தத்தரிசனோத்சுக்காக, அந்த கண்ணனை பார்க்கணும் பலராமனை பார்க்கணும்னு ஒரு பெரிய சந்தோஷம் வந்துட்டு இங்கிருந்து கிட்டக்கதான் மாடுமே சென்றிருக்கான் அப்படின்ன உடனே அவளே கிளம்பிட்டாளாம். அந்த கண்ணனுக்கு சாத்த எத்துண்டு எப்படின்னா, சதுர்விதம் பகுகுணம் அன்ன மாதாய பாஜனை அபிதத்ருகோ பிரியம் சர்வாக சமுத்திரம் இவ நிம்மகாக. ஆகாரத்துல நான்கு விதமான ஆகாரங்கள், சதுர்விதம் அன்னம் என்பதாக சொல்றேன். நான்கு விதமான ஆகாரங்கள்னாக்க, சிலது வந்து ஆகாரங்கள் அப்படியே சாட்டமானாக்க வழிக்கிட்டு போய் முழுகிற மாதிரி இருக்கும், சிலது சிலது கடிச்சு சாப்பிடுறது ஊறுப்பு மாதிரி இருந்ததுனாக்க அது கடிச்சு சாப்பிடுறது, சிலது எல்லாம் தரட்டி பால் மாதிரி இருந்ததுனாக்க அது நாக்கால தேயில மாதிரி இருக்கிற வஸ்துக்கள்லாம் தன்னா நாக்கால லேகனம் பண்ணி சாப்பிடுறது, சிலது பானம் பானம்னா இந்த பானகம் சாப்பிடுறது, அதுக்கப்புறமா ஜூஸ் எல்லாம் சொல்றாள் அதெல்லாம் சொல்றது. சில இடங்கள்ல போனா நான் ஒரு ஆபீஸ்ல இருக்கச்சே ஒரு அஞ்சாறு வருஷம் நடந்திருக்காலும் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மீட்டிங் நடந்தது, அந்த மீட்டிங்ல போனாக்க இது முடிஞ்ச பிற்பாடு எல்லாருக்கும் ஆகாரம், மீட்டிங் முடிஞ்ச பிற்பாடு ஆகாரம் எல்லாமும் ஒரு தட்டை தூக்கிட்டு போய் ஒவ்வொருத்தன் இடத்துல போய் நிக்கிறான், அவன் வந்து எத்தையும் ஒருத்தன் சாதம் போடுறான் ஒருத்தன் பண்ணி கொடுத்துறான் எத்தையும் பண்ணிட்டு இருக்கான். நானும் அந்த தூரம் இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். நானு எல்லாரும் முதல்ல போய் என்ன பண்ணோம்னா, ஒரு கிண்ணி மாதிரி பீங்கான்ல ஒரு கிண்ணி மாதிரி ஒண்ணு இருந்து அந்த கிண்ணி எடுத்து போய் நிக்கிறான் முதல்ல. அது போய் நிறுத்த உடனே அது ஏதோ ஒரு திரவமான ஒரு வஸ்து அது பானம் மாதிரி ஏதோ ஒண்ணு அவன் குத்துறான், அத்த உட்காந்து ஒரு ஸ்பூன் எல்லாம் மொத்தம் சாப்பிட்டு இருக்கேன். அது சாதம் சாப்பிட போனோம் முதல்ல போய் இத்த சாட்டாக்க இதுவாகாதடா அப்படின்னா, இல்ல இல்ல சூப் ஒண்ணு பேர் இருக்கு இதை முன்ன சாப்பிடணும் அப்புறம் தான் சாதம் சாப்பிடணும் இதெல்லாம் ஒரு பிரக்கிரியை இருக்கு அப்படின்னா,
தெரியுது, இது திரவ ரூபமா இருக்கு. இப்படி அன்னத்துல சதுர்விதமான அன்னங்கள், இந்த நான்கு விதமான அன்னங்களும் போக்கியமாக இருக்கு, ஷட்ரசத்தோடு இருந்திருக்கிறதா. அது பகுகுணம் அன்னமாதாய பாஜனை, இது எல்லாத்தையும் பாத்திரத்துல எடுத்துட்டு ஒவ்வொன்றும் தனித்தனியா எடுத்துட்டு இவனே கிளம்பிட்டானோ. அபிசுத்து பிரியம் சர்வா சமுத்திரமிவ நிம்மகாட்டார். இங்க மலமையிலேருந்து வர நதிகள் எல்லாம் எப்படி சமுத்திரத்தை நோக்கி போகுமோ அந்த மாதிரி கண்ணன் பக்கத்துல இருக்கேன்னாக்கா, இவ யாகம் ஐயோ யாகம் முடித்து யாகம் முடிகிற வரைக்கும் யாகம் இந்த தீட்சிதாசுடைய பத்னிகள் எல்லாம் யாகசாலையை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படி இப்படின்னு சொன்னாடு. அதை கிடக்கட்டையா, அதெல்லாம் பத்தி எனக்கு ஒண்ணும் இல்ல. இந்த கண்ணனே பக்கத்துல வந்துட்டு, கண்ணன் தான் ஆராத்திய தேவதையா இருக்காரு, அவரே பக்கத்துல இருக்கட்டே, அவரை பார்க்க போகாது, இங்கேயாவது யாகத்துக்கு யார் பார்த்துட்டு இருக்கிறது. இந்த ஆகாரத்தை எல்லாம் எடுத்துட்டு பட்சணத்தை எல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டாளாம். நிஷித்தமானா பதிபிஹி பிராதிபிஹி பிதிருபிஹி சுதைஹி பகவத்யுத்தமே ஸ்லோகே தாசையாக. அங்கிருந்து பர்த்தா ஓடி வந்து சொல்றாராம், ஐயோ யாகமே கெட்டு போயிட்டோம், நீ ஏன் இங்கேருந்து போற, யாகசாலையை விட்டு போகக்கூடாது, உனக்காக தானே உனக்கு தனி ஒரு பர்ணசாலை அமைச்சு உனக்கு தனியா ஒரு உள்ளு கட்டி கொடுத்து அந்த இடத்துல வந்து வெள்ளி குளத்துல பால் வச்சு உனக்கு உட்காந்து வச்சிருக்கானே, இதை விட்டு நீ பட்டு போயிடுறியே அப்படின்னு கேக்குறாங்க. பர்த்தா சொல்ற கேட்கல, நான் போய்தான் என்ற பித்ருஸ்தானத்துல இருக்கிறவா, மாமனார் ஸ்தானத்துல இருக்கிறவா, பிள்ளை ஸ்தானத்துல இருந்துருக்கவா, எல்லாரும் போகக்கூடாதுமா போகக்கூடாதுமா அப்படின்னு சொன்னாலாம் யார் வார்த்தையும் கேட்கலையா. அவ போட்டானு யமுனோபவனே அசோகனவ பல்லவ மண்டிதே விதனம் தங்குதம் கோபி தத்ரஜம் ஸ்ரீயா. அது நீங்க சொல்லிட்டே இருங்க, நான் அதை பத்தி நான் கவலைப்படலன்ட்டு ஓடி பட்டு போயிட்டாலாம். கிடுகிடு பட்டே போயிட்டாலும் அங்கிருந்து யமுனா தீரத்துல அவன் பாவம் பலராமனோ கண்ணனுமா மாடு மேய்ச்சிண்டு அந்த வெயில்ல அல்லாடின்னு இருக்கேனா, அங்கேருந்து பாக்குறாடா. நான் பாக்கட்டே அவளுக்கு ஒரு சந்தோஷம் வந்து பாருங்க. சாமம் ஹிரண்ய பரிதி வனமல்ய பருகாத்து பிரபானேஷ மனோவிரதாம்சே விநியஸ்தஹஸ்தமிதரே நதுனா நமப்ஜம் கர்ணோத்பலாலக கபோல முகாப்ஜஹாசம் பிராயஸ்ருத பிரியதமோதய கர்ணபூரைஹி யஸ்மின் நிமக்ன மனசா தமசாட்சிரந்தைஹி அந்த பிரவேஷ்ய சுதிரம் பரிரப்யதாபம் ராஜ்யம் யதாபிமதயோ விஷகுன்னரேந்திர. கர்ணன் எப்படி இருந்திருக்கேன்றதுதான் அங்கே சொல்லி சொல்ற. சாமம் ஹிரண்ய பரிசி அவர் நிலைமைக்கு சாமல நாஸ்தருமாள் இருந்தது. ஹிரண்ய பரிசி அவருடைய அவர் சாத்தின் இருக்கிற வஸ்திரம் பீதாம்பரத்தை சாத்தின் இருக்கிறோம். ஹிரண்ய பரிசி வனமல்ய பருக தாத்து பிரமாள நடவேஷ மனோவிரதாம் வனமாலைய தர் வனமால தரிச்சிருக்கேன். காட்டில் இருக்கிற புட்பங்களால அது இந்த மாதிரி புட்பம்னாக்க காட்டுல என்ன புட்பம் இருக்கோ அந்த புட்பத்தினால ஒரு மாலை அந்த மாலையை போட்டுருக்கிறான் பெருமாள். அங்க இருக்கிற கிரியில இருக்கிற தாத்துக்கள்லையும் அங்க இருக்கக்கூடிய பவழங்கள் இதெல்லாம் வந்து ஒரு நாட்டியத்துல நாடகத்துல வேகம் போட்டுக்கிட்டு இருக்கோம் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி வேகம் போட்டுருக்கான். அப்போ ஒரு கோப வேஷத்தை போட்டு இருக்கவ பக்கத்திலேயே இன்னொரு ஒரு கோபன் இருக்க ரொம்ப பசி இவா ரெண்டு பேருக்கும். அந்த கோபன் அந்த சிறுவன் மேல தோளை கைய போட்டுண்டு அதாவது தோல் மேல கைய போட்டுண்டு அப்படியே போயிட்டு இருக்காளாம். இவா ரெண்டு பேரும் எப்படி போயிட்டு இருக்கான்னு நடமேஷ மனோவிரதாம்சே விநியஸ்தஹஸ்தம் இதரேன துணா நமஸ்தம். இவா மேல கைய வச்சுண்டு ஒரு விளையாட்டா அந்த ஒரு அங்க இருக்கிற ஒரு புட்பம் அந்த கை வெறும போகாது, அந்த கையில ஒரு புட்பத்தை வச்சிருந்து தாமிர பூ வச்சிருந்து வெறும அதை சுத்திண்டே இருந்துட்டு இருக்காளாம். அப்படிப்பட்ட அந்த கண்ணனை பாக்குற, கண்ணனுடைய ஒரு கபோலத்தை பாக்குற, திருமுக மண்டலத்தை பாக்குறான். கட்சியே அவ்வளவுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கு. அது தாமர போன்ற முகம் இவா ஓடி வர வரத கண்ணனும் பார்த்துட்டு இவா இப்படி வருவான்றது அவருக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஒரு புன் சிரிப்பு சிரிக்கிறேனா, அந்த கண்ணனுடைய சிரிப்புல மொத்த பேரும் மயங்கி விழிச்சாங்க. பயஸ்ருத பிரியதமோதய கண்ண பூரை யஸ்மின் நிமக்ன மனசா தமசாட்சிரம் தங்கி. அந்த புன் சிரிப்போட ஒரு கடைக்கண் பார்வையும் இருந்திருக்கு. இந்த பார்வையை எடுத்து பார்த்தமானாக்கா இவ மனசு மொத்தம் கண்ணன் இடத்துல பறி கொடுத்துட்டா
கழுவி கொடுத்துட்டு அப்படியே கண்ணாந்து எல்லாத்தையும் அது யாகமாவது யஜ்மாவதுன்னு ஓடி வந்துட்டானா அவ. அந்த பிரமேஷ துதிரம் பரிரபம் பிராஜ்யம் யதா பிமதயோம் விஜகுர் நரேந்திரம். அப்பேற்பட்டான் அவ எல்லாரும் நினைச்சுக்கிறா இது எத்தனையோ நாடுகள் இப்பேற்பட்ட பரமாத்மாவோட ஒரு சங்கமும் வரணும்னு ஒரு ஆசை. அதுக்குனால அந்த தாபம் மட்டும் இன்னைக்கு போயிட்டான். அப்படி போயிட்டு அவளுக்கு எல்லாம் கொடுத்தான். அப்ப பெருமாள் சொல்றா, சுவாகத்தம் போ மகாபாகா ஆசியதாங் கரவாமகிம் அண்ணன் ஒண்ணுமே தெரியாத மாதிரி அங்கேருந்து வரையறான். மா நீங்க எல்லாம் வந்திருக்கோங்கோ, யாக பத்னி இந்த ரிஷி தீட்சித பத்னி எல்லாம் வந்திருக்கோங்கோ, அவசியம் வாங்கோ, ரொம்ப சந்தோஷம் வந்து நீங்க எல்லாம் எல்லாரும் சொத்தமா இருக்காடா, உங்க ஆத்துக்காரர் எல்லாம் யாகம் எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்கேடா, இப்படி எப்படி எல்லாரும் வந்து எல்லாம் நல்ல காரியத்தை பண்ணிட்டு இருக்காடா அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்றேடா. சத்யாத தேவயஜனம் பதயோகோ த்விஜாதய சுவசத்திரம் பாரயிஷ்யந்தி யுஷ்மாபி கிரகமேதினாம். அவள்லாம் அவளுக்கு பண்ண வேண்டிய யாகங்கள்லாம் யாக யஜ்னங்கள்லாம் பண்ணிட்டு எப்படி கிரமமா இருக்கணுமோ அப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்காளா, என்ன சமாச்சாரம், என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்குங்க, என்ன பாக்கிறதுக்கோசரம் வந்திருக்கீங்களேன்னு பெருமாள் கேட்கிறேன். அதுக்கு பதில் சொல்ற, மைவம் விபவர் ஹதி பவான் கதிதம் ரிசம்சம் சத்யம் குருஷ்வ நிகமம் தவபாத மூலம் பிராப்தாவயம் துளசிதாம பதா வதிருஷ்டம் கேசையின் நிவோடு மதிலங்க சமஸ்தபந்தூம். இதுதான் தர்சிபத்திகளுடைய நைவம் விபோர் ஹதி பவான் கதிதம் பிரசம்சம். அப்பா இப்படி ஒரு வார்த்தை நீ சொல்ல வேண்டாம், வருஷமான வார்த்தையே சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்ன. ஏன் அப்படின்னு கேட்ட, சத்திரம் பாரயிஷ்யந்தி யுஷ்மாபி கிரகமேதினஹா அப்படின்னு சொல்ற. கிரகமேதினஹா யாகயஜம் பண்றவாளுடைய யாகத்தை நீங்கள்லாம் ரட்சணம் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு தானே இவர் கேட்கிறேன். இப்ப அதுல வந்து முக்கியமான விஷயம், யாகத்துல பூஜிக்கப்படுபவர் பெருமாள் கண்ணன், அவர்ன்றத புரிஞ்சிக்காமல் அவ யாகம் பண்ணிட்டு இருக்கான். அப்படி இருக்கிற விஷயத்துல போய் அந்த யாகத்தை ரட்சணம் பண்றது எனக்கு ஒரு தர்மமாகுமான்னு இந்த ரிஷி பத்னிகள்லாம் தீட்சித பத்னிகள்லாம் சொல்லி சொல்றாங்க. ஆகையால மைவம் விதோர்ஹதி பவான் கதிதம் ரிசம்சம் சத்யம் குருஷ்வ நிகமம் தவ பாத மூலம் பிராப்தா பயம் துளசிதாம பதாபதம். நான் சொல்றேன், நாங்கள்லாம் வந்து அவ யாக என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம், எது வேணா பண்ணி போட்டோம், நாங்க வந்திருக்கிறது என்ன அப்படின்னு தெரியுமா, இத்தனை பந்துக்கள் என்னுடைய கணவன் தடுத்தான், மகன் தடுத்தான், அப்பா தடுத்தேர், மாமனார் தடுத்தேர், எல்லாரும் தடுத்தாலும் கூட எல்லாரையும் விட்டுட்டு நான் ஓடி வந்திருக்கேன். நானு பதாவ திருஷ்டம் அவஜ்ஞையாப்பி கத்தமிச்சு பாவகான்னு சொன்னேன். உன்னுடைய திருவடி போனது நாங்க வந்திருக்கோம், எல்லா பந்துக்களையும் தாண்டி நாங்க வந்திருக்கோம். நாங்க நந்தினோ நபதய பிதரோ சுதாங்கு குதையே பஜான்யே தஸ்மாத் பவத் பிரபதயோ பதிதாத்மன எனக்கு கணவரோ மனைவி மாமனாரோ பசங்களோ யாரும் எனக்கு கதி கிடையாது, பாக்கன்னா நீ ஒருத்தம்தான் எனக்கு கத்தின்னு எல்லாரையும் உதறி தள்ளிட்டு நான் வந்திருக்கேன். அதையால எனக்கு நீங்க அனுகிரகம் பண்ணணும்னு பெருமான் சொல்ற. பதையோ நாபியசூயர்னு பிதரின் தாத்தரின் சுத்தாதேன். ஆமா அப்படிலாம் பண்ணக்கூடாது, அவள் எல்லாம் கணவனை நம்ம வந்து அவமதிக்க கூடாது, பிதர்கள் பிள்ளைகள் இவள் எல்லாம் ஒண்ணும் பண்ணக்கூடாது. அப்படியால நீயே இப்படி இல்ல அவளெல்லாம் விட்டுட்டு நீ வந்துட்ட அப்படின்னா சதாசன்மிகள் நீ பண்ணவன என்னண்ட வராத, நீ அவளுடையே போ அப்படின்னு கண்ணன் சொல்றான். அப்ப சொல்ற, யஜ்ஜிப்பா திஜபத்னித்தான் யஜ்ஞவாட்டம் புனர்கதான் தேச்ச அனசூயவஸ்தாபிகி ஸ்ரீபிகி சத்திரம் அபாரயம்னு சத்ரைகா வித்ருதா பத்ரா பகவந்தம் யதார்த்தம். அங்க இன்னொரு ஒரு ஆச்சரியம் நடந்தது. என்ன நடந்தது அப்படின்னா, சில பேர் கண்ணன் கணவன் சொன்னது புள்ள சொன்னது எல்லாத்தையும் மீறி அவள்கிட்ட வந்துட்டா கண்ணனுக்கு எல்லா விதமான ஆதாரத்தையும் கொடுத்துட்டான். ஒரு பெண்மணி கிளம்பியிருக்கான், கிளம்பினாக்க அவளுடைய கணவன் அந்த தீட்சித பத்னி அந்த பத்னியினுடைய பர்த்தா
அப்படி போகக்கூடாதுன்னு அப்படி கையை அப்படி பிடிச்சிருந்தார். சத்ரைக்காம் விதிருதாம் பர்த்ரா பகவந்தம் யதாசிருத்தம் ஸ்ருதோபகுஷ்ய மிதகோ தேகம் கர்மா. ஐயோ இப்படி கண்ணன் இடத்துல போகவிட்டாத பண்ணிட்டாளன்னு சொல்லி அந்த மனசா அந்த மனசுனாலேயே கண்ணனை அடைஞ்சிட்டானா, இந்த தேகத்தையே விட்டுட்டு போயிட்டா அவளுக்கு நேர மோசம் கொடுத்துட்டானா. பகவான் அந்த கோவிந்தகா தேனை வாழ்ந்தேன்னு கோபகாந்தி அந்த பெருமாள் என்ன பண்றாருன்னா, அந்த கோபாலுக்கு எல்லாம் இவன் கொடுத்த சாத்த கொண்டு அவளுக்கும் கொடுத்து சாமி சாட்டு சந்தோஷப்பட்டேன்னு சொல்லி இந்த ரிஷி பத்திரிகளுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ண அத்தியுதமாக சுவாமி சாதிக்கிறார். அதுல வரைச்சு நாசாம் திஜாட்சி சம்ஸ்காரம் நிவாசம் ந தப்போ நாத்மேவாந்தா நௌச்சம் ந கிரியான்னு சில வேதாந்த விஷயங்கள்லாம் இந்த இடத்துல சொல்லி சொல்றேன். யாகம் பண்ணிட்டு எப்படி நாம நடந்துக்கணும், மதோத்ரீதர்ஷன் தான் யாகம் பண்ணணும், அதை விட்டுட்டு அந்தந்த தேவதா ரூபமாக யாகம் பண்ணக்கூடாது, அந்தந்த தேவதைக்கும் அந்தராத்மாவாக இருந்திருக்கிற பெருமாள் நினைச்சுட்டுதான் இந்த ஹவிசெல்லாம் சமர்ப்பிக்கணும். அதை புரிஞ்சுக்காத பண்ணணுமானாக்க அந்த யாகத்துக்கு பலமே கிடையாது. அதை புரிஞ்சுக்காத அந்த ரிஷிகள் அந்த பிப்ராடெல்லாம் பண்ணினா தேசிதெல்லாம் ஆனா ரிஷி பத்னிகளும் கண்ணனிடத்துல இவை எல்லாவற்றையும் காட்டிலும் மேம்பட்ட பரமாத்மத்துவ புத்தி கண்ணனிடத்துல அவளுக்கு இருக்கு. அவளுக்கு வரைச்சே அந்த சம்பூர்ணமான ஒரு சந்தோஷம்ன்றது ஏற்படுறது. இவாளுக்கெல்லாம் அல்ப சந்தோஷம் தான் ஏற்படும். அப்படி எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல நாம எந்த ஒரு பூஜையை பண்ணமானாலும் சாமியாட்சமாக இருந்தாலும் சரி இல்ல வேற எந்த விதமான பூஜையை பண்ணாலும் எந்த தெய்வத்தை பெயரை சொல்லி நாம தியாகனம் பண்ணாலும் அது எல்லாமே பெருமாளுக்கு தான் போய் சேர்றது, ஈஸ்வரனுக்கு தான் போய் சேர்றது என்பதுதான் முக்கியமான விஷயம். யாரெல்லாம் உண்மையாக பெருமாள் பக்தியோட இருந்திருந்தாலும் அவளை எந்த ஒரு சமயத்திலையும் பெருமாள் கைவிட மாட்டேன் அப்படின்றதுதான் இந்த ரிஷி பத்னிகளுக்கு பண்ணின அனுகிரகத்தை சொல்லி சொல்றதுக்கு காரணம். அப்படி நாமளும் பெருமாளிடத்துல உண்மையான பக்தியோட இருந்து அந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும்னு பிரார்த்தனை.